அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, இந்த வாரத்தின் முதல் நாள், இந்த மாதத்தோட கடைசி வாரத்தின் முதல் நாள், ஆங்கில மாதத்தோட கடைசி வாரத்தின் முதல் நாள். புகழ்பெற்ற நாகஸ்வரம், நாதஸ்வரம் அல்ல, நாகஸ்வர வித்வான் டி.என். ராஜரத்தினம் அவருடைய பிறந்த தினம் என்று. அகில உலக நாகஸ்வர சக்கரவர்த்தி என்ற பட்டம் பெற்றவரும் இணையற்ற நாகஸ்வர வித்வானாக திகழ்ந்தோருமான டி.என். ராஜரத்தினம் பிறந்த தினம் இன்று. இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருமருகல் என்ற ஊரில் 1898ஆம் ஆண்டு பிறந்து விடுகிறார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் பாலசுப்பிரமணியம். இவர் பிறந்த சில நாட்களிலேயே தந்தை இறந்ததால் தாய் குழந்தையுடன் நாகஸ்வர கலைஞரும் தன் சகோதரருமான நடேச பிள்ளையின் வீட்டுக்கு சென்று விட்டார். அவருக்கு குழந்தை இல்லை என்பதால் இந்த குழந்தையை தத்து எடுத்துக்கொண்டார், அடாப்ஷன் பண்ணிக்கிட்டார். இன்னைக்கும் நீங்கள் குழந்தைகளை யாராச்சும் தத்து எடுக்க விரும்பினா சென்ட்ரல் அடாப்ஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி மத்திய குழந்தைகள் மற்றும் பெண்கள் அமைச்சகத்தின் கீழ் மாநில, நம்ம தமிழ்நாடு மாநில சென்னையில் இருக்குது, அதோட மாநில மண்டல அலுவலகம் சென்ட்ரல் அடாப்டிங் அடாப்ஷன் ஏஜென்சி. அங்கே நீங்கள் ஆதரவற்ற குழந்தைகள், அனாதை குழந்தைகளை நீங்கள் தத்தெடுத்து கொள்ளலாம். திருமணம் செய்வதற்கோ அவர்களை வளர்ப்பதற்கோ என்ற அடிப்படையில் நீங்கள் தத்தெடுத்து கொள்ளலாம். இது வந்து ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அப்போ தத்து எடுத்துக்கொண்டார், ராஜரத்தினம் என்ற புதிய பெயரை சூட்டி வளர்த்தார். சித்தப்பா கதிரேசன் பிள்ளையிடமும் திருக்கோடி காவல் கிருஷ்ண ஐயர் அப்படின்ற ஒருத்தரிடமும் கோனேரி ராஜபுரம் வைத்தியநாத ஐயர் மற்றும் கண்ணுச்சாமி பிள்ளை ஆகியோரிடமும் நாகஸ்வரம் வாசிக்க கற்றுக்கொள்கிறார். நாகஸ்வர இசையில் நிபுணத்துவம் பெற்றுவிடுகிறார். ஆரம்ப நாட்களில் திருவாவடுதுறை கோயிலில் வாசித்து வந்தார். பின்னர் திருவாவடுதுறை ஆதீன வித்வானாக நியமிக்கப்படுறார், நாகஸ்வர வித்வானாக நியமிக்கப்படுறார். இவரது முதல் நாகஸ்வர நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. ரசிகர்கள் மெய்மறந்து கேட்டனர், முதல் கச்சேரியே அபாரமான வெற்றி. அதன்பின் பல இடங்களில் கச்சேரிகள் நடைபெற்றன இவரது சார்பாக. வழக்கமான நாகஸ்வர இசைக்கலைஞர்கள் போல் அல்லாமல், அவர்கள் போல் உடையணியாமல் கோட் ஜெர்வானி அணிந்து காலில் ஷூ போட்டுக் கொள்வார். கழுத்தில் தங்க சங்கிலி, கைவிரல்களில் மோதிரங்கள், மணிக்கட்டில் பெரிய தங்க கடா மணிக்கட்டில் போன்ற சங்கிலி இவற்றோடு அலங்காரமாக பவனி வந்தார். நாகஸ்வர சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்ட இவர் டி.என். ராஜரத்தினம் நாகஸ்வர சக்கரவர்த்தி என்று அழைக்கப்படுகிறார். இவர் பேரில் மட்டுமல்லாமல் நிஜமாகவே ஒரு ராஜாவைப் போலவே வாழ்ந்தவர். கப்பல் போன்ற காரில்தான் பயணம் செய்வார். சுயமரியாதை கொண்டவர். சட்டை போட்டுக்கொண்டு பொன்னாடை பொருத்தியபடி நாகஸ்வரம் வாசித்த ஒரே ஒருவர் இவர்தான். இலங்கை மலேசியா நாடுகளுக்கும் சென்று இசை நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறார். மிஸ் கமலா, கவி காலமேகம் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். சங்கீத அகாடமி விருது, அகில உலக நாகஸ்வர சக்கரவர்த்தி உள்ளிட்ட ஏராளமான பட்டங்களும் விருதுகளும் பெற்றுள்ளார். இந்தியா சுதந்திரமடைந்த நள்ளிரவில் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் இவரது மங்கள இசை ஒலித்தது. அந்த விழாவுக்கு இவர் ஒரு சமஸ்தான அதிபர் போல ஆடை அணிந்து சென்றிருந்தார். அவரை பார்த்த நேருவே ஆச்சரியமடைந்து அவரிடம், இங்கே வந்திருக்கும் சமஸ்தான அதிபர்களில் ஒருவர் என நினைத்து கொண்டேன் என்று கூறினாராம் நேரு. காஞ்சி பரமாச்சாரியரிடம் பக்தி கொண்டவர். ஒரு முறை மாயவரம், அதாவது மயிலாடுதுறை சென்று கொண்டிருந்தபோது தொலைவில் சுவாமிகள் பட்டண பிரவேசம் வருவதை அறிந்தார். உடனே காரில் இருந்து இறங்கி தெருவோரத்தில் நின்று கொண்டு நாயன வாசிக்க தொடங்கினார். பட்டண பிரவேசம் சொல்லி இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சே, இந்த பல்லக்கில் மனிதர்கள் பல்லக்கில் யாரோ ஒருத்தர் அமைந்திருக்கிற மனிதர்களை தூக்கி செல்வது. அந்த பட்டின பிரவேசம் 1900கள் ஸ்டார்டிங்லேயே நடந்திருக்குது என்பது ஒரு முக்கியமான ஒரு தகவலாக இங்கே தெரிய வருகிறது. அதுக்கடுத்து உடனே காரிலிருந்து தெருவோரத்தில்
இறங்கி நின்று நாயனம் வாசிக்க தொடங்கியவர். இசை ஒலிக்க கேட்ட இசை ஒலித்ததை கேட்ட உடனேயே பரமாச்சாரியார் ராஜரத்தினம் வாசிப்பு ராஜரத்தினம் வாசிப்பு போலிருக்கிறதே என்று கூறி அங்கே போகுமாறு பல்லக்கு தூக்கிகளிடம் உத்தரவிட்டார். 1.5 மணி நேரம் இவர் வாசிக்க மாயவரம் நகரமே அங்கே கூடிவிட்டது. பரமாச்சாரியார் மெய்மறந்து கேட்டு ரசித்துவிட்டு அவருக்கு சாத்துக்குடி பழத்தை ஆசீர்வாதமாக வழங்கினார். அதை பக்தியுடன் பெற்றுக்கொண்ட இந்த ஜென்ம சாபல்யம் அதை பக்தியுடன் பெற்றுக்கொண்டு இந்த ஜென்ம சாபல்யம் அடைந்து விட்டது என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினாராம் இவர். ஏவிஎம் செட்டியார் பல மணி நேரம் இவர் இசையத்த தோடி ராகத்தை பதிவு செய்து 6.5 மணி நேர இசைத்தட்டாக வெளியிட்டார். இது உலகம் முழுவதும் விற்பனையாகி சாதனை படைத்தது. ஈடு இணையற்ற நாகஸ்வர கலைஞர் என்று போற்றப்பட்ட டி.என். ராஜரத்தினம் பிள்ளை 1956 58வது வயசில் நம்மளை விட்டு நீங்கி இறந்து நம்மளை விட்டு நீங்கி மறைந்து போகிறார். இந்த மாபெரும் ஒரு நாகஸ்வர ஆளுமை தஞ்சாவூரை சேர்ந்தவரை சந்தித்த மகிழ்ச்சியோட அவரை பார்த்து அவரை பற்றி அவருடைய நல்ல விஷயங்களை பேசின மகிழ்ச்சியோட இந்த இனிமையான நன்னாளாம் பொன்னால் நிறைவு பெறுகிறது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.